ஹாய், இப்போ நிறைய வீடியோஸ் ஆன் டிமாண்டுன்னு சொல்லுவாங்க, லைக் நெட்ஃப்ளிக்ஸ், ஹாட் ஸ்டார், அமேசான் ப்ரைம் மாதிரியான வெப்சைட்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா? அந்த மாதிரி நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் கூட வந்து அவங்க ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் வெப்சைட் கொண்டு வர போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் டிஸ்னி கூட கொண்டு வர போகுது. இந்த மாதிரி இதுக்கான டாக்ஸ்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதெல்லாம் நிறையா வர நிறைய ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு ஓப்பன் அப் ஆகுது. லைக் எந்த படம் பார்க்குறது, ஏன்னா எல்லா ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் வெப்சைட்ஸ்லேயும் எக்கச்சக்க படம், எக்கச்சக்க டிவி சீரீஸ்லாம் இருக்குது. ஸோ இதில் வந்து ரொம்ப கன்ஃபியூஷன் வரும், லைக் என்ன பார்க்குறது, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த வீடியோவில் நான் வந்து பெரிய இங்கிலீஷ் டிவி சீரீஸ்லாம் பார்க்குற ஆள் கிடையாது, பட் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், நான் இப்போ ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்க்குறதுக்கு. ஸோ நான் வந்து சஜஸ்ட் பண்ணலான்னு இருந்தேன், லைக் என்ன மாதிரியான டிவி சீரீஸ் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஜஸ்ட் ஒரு சஜஷன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதுதான் இந்த வீடியோ. ஸோ இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, நீ யார் சொல்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா, லைக் எனக்கு வந்து இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் ஆஃபீஸ்லேயே இருக்கட்டும் இல்லாட்டி வெளியில் இருக்கட்டும், இங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்துட்டு டிவி சீரீஸு அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அண்ட் நான் ஒரு மியர் ஸ்பெக்டேட்டராக தான் இருப்பேன் எப்போவுமே அந்த குரூப்பில் வந்து ஜெல்லே ஆக முடியாமல் நான் வந்துட்டு லைக் சும்மா கை கட்டி அவங்க என்ன பேசுகிறாங்களோ அதை பற்றி கேட்டுகிட்டே தான் இருப்பேன். ஸோ எனக்குள்ளே ஒரு ஆசை வந்தது, இது மாதிரி எப்போது நம்ம வந்து இந்த மாதிரியான கான்வர்சேஷன்லலாம் இன்வால்வ் ஆக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளே ஒரு ஆசை வந்து, ஓகே ஃபைன், நானும் ஸ்டார்ட் பண்ணலாம், நம்மளும் டிவி சீரீஸ் பார்க்கலாம், பழைய ஆல்ரெடி வந்த சீரீஸ் தான், ஸோ பார்க்கலாம்னு டிசைட் பண்ணேன். ஸோ ஆல்ரெடி அதெல்லாம் அவைலபிளாக இருக்கும் இந்த மாதிரி ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் வெப்சைட்ஸில். ஸோ ப்ராப்ளி ஒரு நான் ஒரு வாரம் அதுக்குள்ளே வந்து பெஞ்ச் வாட்ச் பண்ணி எப்படியாவது அப் டு டேட் ஆகிட்டு நம்மளும் இந்த மாதிரியான கான்வர்சேஷன்ஸ்லாம் இன்வால்வ் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்தது தான் இங்கிலீஷ் சீரீஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஃபுல்லாக இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் வந்து என்ன மாதிரியான இங்கிலீஷ் சீரீஸ் நீங்கள் பார்க்கலாம், நான் வந்து பெரிய எக்கச்சக்க இங்கிலீஷ் சீரீஸ் டிவி சீரீஸ்லாம் பார்த்தது கிடையாது, நான் பார்த்த சில இங்கிலீஷ் சீரீஸில் எது வந்து இட்ஸ் அ குட் சீரீஸ் டு கெட் ஸ்டார்டட் வித் அப்படின்றத மட்டும் நான் சஜஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ ப்ராப்ளி உங்களுக்கும் அது பிடிச்சிருந்தது அண்ட் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் போடுங்க. ஸோ இந்த கன்ஃபியூஷன் இருக்குல்ல, எல்லாருக்கும் வர கன்ஃபியூஷன் தான், லைக் ஸ்டார்ட் பண்ணலாம்னு முடிவு பண்ணியாச்சு, எந்தலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றது தெரியல. ஸோ அப்போது எனக்கு என் ஃப்ரெண்டு சஜஸ்ட் பண்ண ஒரு டிவி சீரீஸ் தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு சிட்காம்னு சொல்லுவாங்க, ஸோ காமெடி டிவி சீரீஸ் தான். இது வந்து ரொம்ப நாள் முன்னாடி வந்தது, லைக் 1996 to 2006 நடந்ததுன்னு நினைக்கிறேன். 10 வருஷமாக லைக் 10 சீசன்ஸ் நடந்தது. அண்ட் 10 சீசன் ஒவ்வொரு சீசன்லையுமே வந்துட்டு கிட்டத்தட்ட 24 எபிசோட்ஸ் இருக்கும். அண்ட் ஒவ்வொரு எபிசோடும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 20-22 நிமிஷம் தான் இருக்கும். ஸோ இதை வந்து பிஞ்ச் வாட்ச் பண்ணுறதுன்றது வந்து ஒரு பெரிய டாஸ்க்காகவே இருக்காது. ஸோ எங்கே ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரில, ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கேன், ஆனால் எங்கேயா ஸ்டார்ட் பண்ணியே தீரணும் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் இருக்கும் போல் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் டெஃபினெட்லி வெரி குட் ஆப்ஷன். நீங்கள் வேறு ஏதாவது ஒரு மொக்க சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணி கடைசியில் வந்துட்டு சீரீஸ் பார்க்கணுன்ற இன்ட்ரெஸ்ட்டே போகாமல் இருந்துருப்போகுது. ஸோ இன்ட்ரெஸ்ட் பார்க்கணுன்ற இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் இருந்துருப்போகுது. அதுக்கு பதில் ப்ராப்ளி நீங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு காமெடி சீரீஸ் நல்லா சூப்பராக போகும். அது லைக் ஃபஸ்ட்டு ஒரு இனிஷியலாக ஒரு வர 2-3 சீரீஸ் மட்டும், அந்த 2-3 எபிசோட்ஸ் மட்டும் வேணால் கொஞ்சம் போரிங்காக இருக்கலாம் ப்ராப்ளி. அதுவும் ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா கேரக்டர்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, ஒரு கேரக்டர்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ண வேணால் அந்த பீரியட் ஆஃப் டைம் மட்டும் வேணால் கொஞ்சம் போரிங்காக இருக்கலாம். பட் ஒன்ஸ் ஒரு மாதிரி செட்டில் ஆயிடுச்சு எல்லா கேரக்டரும் அப்படின்னா அதுக்கப்புறமா பிச்சுட்டு போகும், லைக் எப்படி போகுதுன்னு தெரியாது, அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நானே வந்துட்டு ஒவ்வொரு நாளைக்கும் தெர் ஆர் டேஸ் வேர் லைக் நான் ஒரு நாள்லேயே வந்துட்டு ஒரு சீசனை முடிப்பேன். ஸோ அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கேன். ஸோ இது கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் தாராளமாக ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற சீரீஸை வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் ஒன்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, எனக்கு இப்போ இங்கிலீஷ் சீரீஸ்லாம் பார்க்குறதுல ஒரு ஐ காட் அ ஹேங் ஆஃப் இட் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு உங்களுக்கு அப்படின்னா, அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்களா, லைக் உங்களுக்கு என்ன ஜானர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எனக்கு பேசிக்காக பார்த்தீங்கன்னா காமெடி பிடிக்கும், அண்ட் ஓரளவுக்கு த்ரில்லர், நான் ஹாரர்லாம் பார்க்க மாட்டேன், வேறு த்ரில்லர் அந்த மாதிரி சீரீஸ்லாம் பார்ப்பேன். எனக்கு இந்த ஸ்டார்ட் அப்ஸ் பற்றிலாம் கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் பிடிக்கும். ஸ்டார்ட் அப் எப்படி யாரோ ஒருத்தவங்க வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறாங்க அண்ட் அவங்க எப்படி வளர்கிறாங்க இல்லாட்டி எப்படிலாம் ஃபெயில் ஆகிறாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்குறது அப்படிலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயம் பிடிக்குன்றதுனால நான் பார்த்த ரெண்டாவது டிவி சீரீஸ் பார்த்தீங்கன்னா சிலிக்கன் வேலி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 சீசன் தான் வந்திருக்குது, அதுவுமே கிட்டத்தட்ட ஒரு 20-30 மினிட்ஸ் தான் வரும் ஒவ்வொரு எபிசோடும்.
ஸோ உண்மையிலே உங்களுக்கு ஒரு ஸ்டார்ட் அப்ஸ் பற்றினா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நீங்கள் அந்த மாதிரி அந்த ஸ்டார்ட் அப் கல்ச்சர்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரியான எண்ணம்லாம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா சிலிக்கன் வேலின்றதும் ஒரு நல்ல டிவி சீரீஸ் தான். அண்ட் இது ரெண்டும் பார்த்து முடித்தாச்சு. எனக்கு அதுக்கடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா அதிகமாக பேசப்பட்ட சீரீஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ஆப்வியஸாக. ஸோ இது ஒரு பீரியட் பீரியட் அதாவது ராஜா காலத்து கதை மாதிரி ஒரு கேம் ஆஃப் த்ரோன்ஸுன்ற பேர்லேயே இருக்கும் இல்லையா. அதுக்கு இந்த த்ரோனுக்கு நிறைய கிங்டம்ஸ் சண்டை போட்டுப்பாங்க, 7 kingdoms இருக்கும், அவங்க எல்லாம் சண்டை போட்டுப்பாங்க. சண்டை போட்டு கடைசியாக பையங்களா அந்த த்ரோனில் யார் வந்து உட்காடுறாங்க அப்படின்றது தான் கதை. ஸோ இதை வந்து ஒரு 8 seasons சொல்லியிருப்பாங்க. 8 seasons ஒரு 7 episodes ஒவ்வொரு சீசன் ஒரு 7-8 episodes வரும். அண்ட் ஒவ்வொரு எபிசோடும் கிட்டத்தட்ட 1 hour. ரொம்ப ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா 1 to 7th season வரைக்குமே வந்து லைக் செம்மையாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும், நம்பி நீங்கள் பார்க்கலாம். அதாவது நீங்கள் அந்த இங்கிலீஷ் டிவி சீரீஸ்க்கெல்லாமெல்லாம் இவ்வளோ கிராஃபிக்ஸு அப்படின்ற மாதிரி ரேஞ்சுக்கு நீங்கள் பேசுகிற லெவலுக்கு எடுத்திருப்பாங்க ஒவ்வொன்றும். ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும், செம்மையாக இருக்கும். அண்ட் 8th season ஃபினாலே மட்டும் எனக்கு பெருசாக பிடிக்கல, பட் வேற அதுக்குன்னு தனி செப்பரேட் ஃபேன் பேஸும் இருக்குது. ஸோ எனக்கு ஸ்பெசிஃபிக்காக லைக் 8 seasons மட்டும் பிடிக்கல, அது தவிர மற்ற எல்லா வந்த எல்லா சீசனுமே ரொம்ப ரொம்ப செம்மையாக இருந்தது. ஸோ நான் எப்போவுமே ஃபஸ்ட்டு ஒரு பயங்கர சீரியஸான ஒரு டிவி சீரீஸ் பார்த்தேன் அப்படின்னா அதுக்கடுத்து சரி திருப்பி ஒரு காமெடிக்கு வருவோம் அப்படின்ற மாதிரி மாற்றி ஒரு ஸ்விட்ச் பண்ணி தான் நான் பார்ப்பேன். லைக் கம்ப்ளீட்டாக வந்து த்ரில்லர்னு எடுத்துக்கிட்டேன்னா அப்படியே த்ரில்லராகவே இருக்கிற சீரீஸை எல்லா டிவி சீரீஸையும் பார்த்துட்டு இருக்க மாட்டேன். ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது ஒரு காமெடி, அதுக்கப்புறமா அந்த ஸ்டார்ட் அப் பற்றி இந்த சிலிக்கன் வேலின்றது பார்த்தேன். அது வந்து த்ரில்லர்லாம் கிடையாது, பட் ஸ்டார்ட் அப் பற்றி பிடிக்குன்றதுனால பார்த்தேன். அதுலேயும் நிறைய காமெடி எல்லாம் இருக்கும், கலந்து தான் இருக்கும். அண்ட் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அது ஒரு பீரியட் ஃபிலிம், இட்ஸ் பீரியட் டிவி சீரீஸ் ஒரு ராஜா காலத்து கதை மாதிரி. ஸோ அது முடிஞ்சு அது கொஞ்சம் சீரியஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது முடிஞ்சவொடனே சரி கொஞ்சம் லைட் ஹார்ட்டடாக பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் திருப்பியும் வந்து பார்க்க ஆரம்பிச்சது வந்து பிக் பேங் தியரி அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு காமெடி சீரீஸ். ஸோ திரும்பி அது அதுலேயுமே வந்து கிட்டத்தட்ட 12 seasons இருக்குது அண்ட் கிட்டத்தட்ட ஒரு 20-25 episodes வரும் ஒவ்வொரு சீசன்லேயும். அண்ட் ஹார்ட்லி 20-25 minutes தான் வரும். அண்ட் அதுவும் ரொம்ப ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸை கம்பேர் பண்ண முடியாது, பட் ஃப்ரெண்ட்ஸுன்றது அது ஒரு தனி அது ஒரு கல்ட் மாதிரி, கல்ட் டிவி சீரீஸ் மாதிரி. ஸோ அதோட கம்பேர் பண்ண முடியாது, பட் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். இது வந்து பிக் பேங் தியரி இப்போ ரீசெண்டாக இந்த வருஷம் தான் முடிஞ்சது ஆக்சுவலாக, அந்த ஃபைனல் சீசன் பார்த்தீங்கன்னா இதுவுமே கிட்டத்தட்ட வருஷம் வந்துட்டுருக்கு. அண்ட் ஆல்மோஸ்ட் லைக் 12 years நடந்துகிட்டு இருக்குது. அதையும் நீங்கள் நம்பி தைரியமாக பார்க்கலாம், லைக் கம்ப்ளீட் காமெடி டிவி சீரீஸ். அது முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தே ஆகணும், யூ வில் நெவர் கெட் டிஸப்பாயின்ட் பை வாட்சிங் திஸ் டிவி சீரீஸ் அப்படின்றதுக்கான அஷூரன்ஸ் நான் கொடுக்கலாம் அப்படின்னா அது என்ன டிவி சீரீஸ் பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் பேட் அப்படின்னு ஒரு இது. லைக் நான் கதையாக எதுவும் சொல்லலை, பட் நீங்கள் பாருங்கள், நம்பி பாருங்கள். லைக் ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி அந்த இனிஷியல் கேரக்டரைசேஷன் ஒன்று ஒன்று ரிவீல் பண்ண அந்த டைம் மட்டும் கொஞ்சம் போர் அடிக்கும். ஒன்ஸ் இவர் தான் இவன் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்து செம்மையாக போகும், செம்ம த்ரில்லிங்காக சஸ்பென்ஸ் எல்லாமே இருக்கும், எல்லாமே கலந்து ஒரு மிக்ஸ்ட் எமோஷன் எல்லாமே இருக்கும் அதில். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னா வேறு எந்த சீரியலும் போடா, இதெல்லாம் என்னடா சீரியல் அப்படின்ற மாதிரி அது அந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு டிவி சீரீஸ் தான் பிரேக்கிங் பேட். இது வரைக்கும் நான் பார்த்த ஒரு 5-6 டிவி சீரீஸில் வந்துட்டு பிரேக்கிங் பேட் இஸ் த பெஸ்ட். ஆக்சுவலாக கேம் ஆஃப் த்ரோன்ஸ் தான் அதை எடுத்த விதம், நரேட் பண்ண விதம் தான் செம்மையாக இருக்குன்ட்டு இந்த சீரீஸ் பிரேக்கிங் பேட் பார்க்குற முன்னாடி வரைக்கும் நான் சொல்லிட்டு இருப்பேன். பட் ஒன்ஸ் இது பார்த்து முடிச்சதுக்கப்புறமா பிரேக்கிங் பேட்டை விட வேறு பெட்டரான ஒரு சீரியல் இது வரைக்கும் நான் பார்க்கல. அண்ட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நான் கேட்டு பார்த்ததுலேயுமே வந்துட்டு அவங்களாம் நிறையா என்னோட நிறையா டிவி சீரீஸ் பார்த்துருக்காங்க, அவங்களுமே இதை விட ஒரு பெட்டரான டிவி சீரீஸ் யாரும் சஜஸ்ட் பண்ணதும் கிடையாது. ஸோ பிரேக்கிங் பேட் கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் இந்தியன் டிவி சீரீஸ்குள்ளே நீங்கள் வரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சீக்ரெட் கேம்ஸ் தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெஸ்ட். நான் அப்படி நிறையா பார்த்தது கிடையாது, பட் நான் பார்த்ததில்ல சீக்ரெட் கேம்ஸ் கண்டிப்பாக தி பெஸ்ட். அதோடய ஃபஸ்ட் பார்ட் முடிஞ்சிருச்சு அண்ட் செகண்ட் சீசன் ஆரம்பிக்க போது August 15th திரும்பி வரப்போகுது. ஸோ அதுவும் வந்து ஒரு நல்ல ஸ்டார்ட்டாக தான் இருக்கும். ஸோ ஆஸ் ஐ டோல்ட் யூ, லைக் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது வந்து ஒரு காமெடி இல்லாட்டி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஜானர் எதுவோ அந்த ஜானர் பேஸ் பண்ணி இருக்கிற டிவி சீரீஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் அப்படி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ப்ராப்ளி லைக் உங்களுக்கு பிடிக்கும், லைக் ஓகே நம்ம பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தோணும்.
இல்லாட்டி உங்களுக்கு பிடிக்காத ஜானரை எடுத்து வச்சு இவங்கெல்லாம் சொல்கிறாங்களேன்றதுக்காக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்ளி உங்களுக்கு பாதி வழியிலே நீங்கள் வந்து வெறுக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இது என்னோடய சஜஷன்ஸ். ப்ராப்ளி உங்களுக்கு இந்த டிவி சீரீஸ் பாரு அப்படின்னு தோணுச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை கமெண்ட்ஸில் போடுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். அண்ட் எதுக்கு இப்போ இங்கிலீஷ் சீரீஸ் மட்டும்தான் பார்க்கணுமா, ஏன் தமிழ் சீரீஸ்லாம் தமிழ் சீரியல்லாம் பார்க்கக்கூடாதா அப்படின்னா தாராளமாக பார்க்கலாம். பட் நான் தான் சொன்ன மாதிரி நான் பார்த்ததுக்கான ரீசன் வந்து என் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் வந்து நான் கான்வர்சேஷன் பில்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரே இன்டென்ஷனோடு தான் நான் வந்து இந்த டிவி சீரீஸே பார்க்க ஆரம்பித்தேன். வேற தமிழ் சீரியல்ஸை பற்றி எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு பசங்க கூட்டமும் வந்துட்டு இந்த சீரியல் பார்த்தியாடா, ஏ வாணிராணி பார்த்தியாடா, ஏ இல்லை கல்யாண வழி பார்த்தியாடான்ற மாதிரியான டிஸ்கஷன் எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு பசங்க சர்க்கிள்லேயும் இதுவரைக்கும் நடந்தது இல்லை. வேற இங்கிலீஷ் சீரீஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணால் யாரும் கூச்சமும் அவ்வளோவா இருக்கிறது இல்லை. ஸோ அதனால் ப்ராப்ளி ஓகே நான் சொன்னேன் முதல்ல சொன்ன மாதிரி அந்த கான்வர்சேஷன் பில்ட் பண்ணணுன்றதுக்காக நான் பார்க்க ஆரம்பிச்சதுதான். ஸோ இது வந்து இங்கிலீஷ் சீரீஸை பற்றி பெருமையாக பேசுறதுக்கான வீடியோ கிடையாது. இப்போ அப்படியே உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு, உங்களுக்கும் என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இப்போ அப்படி நான் ஒரு வழி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு டு கெட் ஸ்டார்டட் அப்படின்ற மாதிரி இதை கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் பிடிக்கலனாலுமே உங்கள் ஃபீட்பேக்ஸை தாராளமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அடுத்த வர வீடியோஸில் நான் திருத்திக்கிறேன். அண்ட் ஃபேன் இல்லாமல் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ சத்தியமாக என்னால் வேர்த்து கொட்டுது இது முடியல. தேங்க்யூ.